ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய ஒரு ஸ்பெஷலான தரமான காலை வணக்கத்தோடு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நாம் ஒரு இரண்டு விதமான செய்திகளை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு ஸ்பெஷலான நியூஸு. இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா 1 முதல் 10 வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு ஸ்பெஷலான நியூஸு. ஸோ முதல்ல நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10, 11 மற்றும் 12 தற்சமயம் இவங்களுக்கு பேப்பர் வேல்யூவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இவர்களுடைய பேப்பர் வேல்யூவேஷன் எப்படி பேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவரை வந்து பார்த்திங்கன்னா 98% வந்து பார்த்திங்கன்னா திருத்தின பேப்பர்ஸ் எல்லாமே பாஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஃபெயிலாகவில்லை. ஸோ நீங்கள் 5 மார்க் எழுதினாலும் உங்களுக்கு கருணை மதிப்பெண்கள் 15 மார்க் போட்டு உங்களை கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஆசிரியர்கள் கூறுகையில் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் நான் ஃபெயில் பண்ணல, எல்லாத்தையும் நான் பாஸ் போட்டுட்டேன் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேனிக் ஆக வேண்டாம், 10th, 11th மற்றும் 12th ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஸோ ரிலாக்ஸாக இருங்க, இந்த ஆண்டு கண்டிப்பாக நீங்கள் ஆல் பாஸ் செய்வது உறுதி. ஸோ கட்டாயமாக நீங்கள் பாஸ் பண்ணிவிடுவீங்க. அடுத்த இயருக்கு நீங்கள் அடுத்த மேல் படிப்புக்கு நீங்கள் போகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இன்னொரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் June 13 பள்ளிகள் திறப்பு, இந்த 1 முதல் 10 வகுப்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு பற்றி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ அது வந்து எப்போ திறப்புவாங்க, இல்லை 2 வாரம் தள்ளி வைப்பாங்களா, ஜூன் இறுதி இல்லை ஜூலை முதல் வாரத்தில் பள்ளிகள் திறப்புவாங்களா, ஏன்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆகுது, ஆசிரியர்களுக்கு லீவு, இன்னும் நிறைய ப்ராசஸ் எல்லாமே ஆசிரியர்கள் நிறைய பணிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. ஸோ சரியான முறையில் திறக்கப்படுமா, பள்ளிகளில் சேர்க்கை எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்திங்கன்னா June 13 நடக்குமான்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ சில தலைவர்கள் தான் சொல்லியிருக்காங்க வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது, இன்னும் ஒரு வாரம் இல்லை 1.5 வாரம் ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் நாம் பார்க்கலாம் ஒரு புதிய அறிவிப்பு பள்ளி கல்வித்துறை மூலமாக அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்றதை நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் பட் June 13 பள்ளிகள் திறக்கப்படும், மேபி ஏதாச்சும் சான்சஸ் இருந்தால் 1 வாரம் தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி பள்ளி கல்வித்துறை சம்மந்தமான செய்திகளை பிறகு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.